நஞ்சு பாதம் என்ற நாட்டை வசீகரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவர்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால் அவர்கள் ஒரு பச்சை கிளியை வளர்த்து வந்தனர். அக்கிளி மிகவும் அழகாக இருந்தது. ஒரு நாள் ஒரு முனிவர் தவம் செய்யும் போது அவர் அறையில் வந்து உட்கார்ந்திருந்தது இந்த கிளி. ஏய் கிளியே, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உனக்கு நான் ஒரு பழம் தருகிறேன். அதை சாப்பிட்டால் என்றும் இளமையுடன் இருப்பாய் என்று கூறி அந்த பழத்தை அந்த முனிவர் கொடுத்தார். கிளி அப்பழத்தை வாங்கி தான் சாப்பிடாமல் அரசனிடம் கொண்டு வந்து கொடுத்தது. அரசே, நான் ஒரு முனிவர் தவம் செய்யும் போது நான் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன். அப்போது அவர் என்னை பார்த்து, ஏ கிளியே, நீ அழகாக இருக்கிறாய், உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி அவர் வைத்திருந்த ஒரு மந்திர பழத்தை எனக்கு கொடுத்தார். அதனை சாப்பிட்டால் நோய் இல்லாமல் என்றும் இளமை தோற்றத்துடன் இருக்கலாம் என அவர் கூறினார். அதனால் இந்த பழத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அரசே என்று கூறியது. அரசன் அப்பழத்தை சாப்பிடாமல் தன் தோட்டத்தில் நட்டு வைத்தால் அம்மரம் பெரிதானவுடன் அதில் வரும் பழத்தை நம் நாட்டு மக்களும் சாப்பிடலாம் என்றெண்ணி அப்பழத்தை நட்டு வைத்தான். அம்மரத்திற்கு காவலாளி ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அம்மரம் பெரிதாகி பழம் பழுத்தது. அஹா, அற்புதம்! இந்த பழம் பழுத்து விட்டதே, இதனை பறித்து நாளை அரசரிடம் சென்று கொடுக்கலாம் என்று நினைத்தான். அன்று மாலை ஒரு நல்ல பாம்பு அம்மரத்தில் ஏறி ஒரு பழத்தில் தன் விஷத்தை கக்கியது. அது காவலாளிக்கு தெரியாது. மறுநாள் அந்த காவலன் தன் அரசனுக்கு பழத்தை பறித்து கொடுத்தான். அப்பழம் பாம்பு விஷத்தை கக்கிய பழம் என்று தெரியாமல் கொடுத்தான். அரசன் அப்பழத்தை வாங்கி கொண்டு, நீ ஒரு வருடமாக இந்த பழத்தை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறாய், அதனால் நீ முதலில் சாப்பிடு என்று கூறினான். காவலன் பழத்தை சாப்பிட்ட உடனே இறந்து விட்டான். அதை கண்ட அரசன் அதிர்ச்சி அடைந்தான். இதற்கு காரணமான கிளியை அடித்து கொன்றான். அந்த மரத்தின் பழத்தை யாரும் சாப்பிடக்கூடாது என கட்டளையிட்டான். ஒரு நாள் ஒரு தள்ளாடிய கிழவர் ஒருவர், தன் பிள்ளைகள் தன்னை பார்க்கவில்லையே என்ற வேதனையில் நாம் இருந்து என்ன பயன் என்று நினைத்தான். எனவே இந்த விஷப்பழத்தை சாப்பிட்டு செத்துவிடலாம் என நினைத்து அந்த மரத்தில் ஏறி அங்கிருந்த பழத்தை பறித்து சாப்பிட்டான். அவ்வளவுதான், அவனது வயோதிக தோற்றம் மாறி அழகிய இளைஞனானான். இந்த செய்தி அரசனின் காதுக்கு சென்றது. ஆச்சரியமடைந்த அரசன் அப்பழத்தை தின்றான். அவனும் நோய் நீங்கி இளைஞனானான். அவசரப்பட்டு கிளியை கொன்றதை எண்ணி வருந்தினான். இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், அவசரப்பட்டு ஆலோசிக்காமல் முடிவு எடுக்கக்கூடாது.